யாருக்கு ஓட்டு, யாருக்கு ஓட்டு, ஓட் ஃபார் ஹோம். இது ஏப்ரல் 2019. மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசுக்குமான தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தையே பிரதானமாய் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றன. ஒருவர் மீது ஒருவர் சகதி எறிவது வாடிக்கையாகிவிட்டது. யார் உண்மை பேசுகிறார், யார் பொய்யை அள்ளி வீசுகிறார் என்று எவருக்கும் தெரியாது. நன்னெறியற்ற செயல்பாடுகள் மலிந்து காணப்படுகின்றன. ஒரு காசு கூட பெறாத மேடை பேச்சுகளில் நேரமும் பலமும் பணமும் விரயமாகின்றன. ஒருவரை ஒருவர் தாக்கி பேசுவதும் அவற்றை எதிர்த்து பேசுவதும் தான் செய்தித்தாள்களை நிரப்புகின்றன. கேட்பதும் வாசிப்பதும் நம்மை வாந்தி எடுக்க வைக்கிறது. எளியோரும் படியாதோரும் ஏமாற்றப்படுகின்றனர். வாலிபர் நங்கையர் குழம்பி நிற்கின்றனர். இக்காலகட்டத்தில் இந்திய கிறிஸ்தவராகிய நமக்கு இறை செய்தி யாது? ஒரு சில அரசியல்வாதிகளுக்கோ கட்சிகளுக்கோ ஆதரவாகவோ எதிராகவோ ஜெபிக்கும்படி கிறிஸ்தவர்களை ஊக்குவிக்கும் பிரசங்கிமாறும் ஊழியரும் உண்டு. இது திருவிவிலியத்திற்கு சற்றும் ஏற்றதல்ல. ஒவ்வொரு கட்சியிலும் நல்லதும் உண்டு, தீயதும் உண்டு. நாட்டின் நலனுக்காகவும் சேமத்திற்காகவும் ஜெபிக்க வேண்டியதுதான் நமது பொறுப்பு. நிலைமை கேற்றவாறு தலைவர்களை தெரிந்தெடுத்து அமர்த்துவதோ தேவனது அனந்த ஞானத்தின் வெளிப்பாடு. எரியும் அக்கினி சூளையிலிருந்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோர் அற்புதமாய் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து மன்னர் நேபுகாத்நேச்சாருக்கு கிடைத்த உள்ளுணர்வு அபாரமானது. பூ உலகெங்கும் குடியிருக்கும் அனைத்து மக்களுக்கும் இனத்தாருக்கும் மொழியினருக்கும் அவர் எழுதி அனுப்பினது இதோ: மனிதர்களின் அரசை உன்னதமானவரே ஆளுகிறார், தாம் விரும்பியவர்க்கே அதனை தந்தருள்வார், மனிதருள் தாழ்ந்தவர்களையே அதற்கு தலைவர்களாக்குகின்றார், ஆணவத்தின் வழிநடப்போரை அவர் தாழ்வுறச் செய்வார். ஏரோது ஆண்டால் என்ன, பிலாத்து ஆண்டால் என்ன, அது இயேசுவுக்கு பொருட்டல்ல. பெலிக்ஸ் ஆண்டால் என்ன, அகிரிப்பா ஆண்டால் என்ன, அது பவுலுக்கு பொருட்டல்ல. கிறிஸ்தவராகிய நமது மனப்பான்மையும் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஊழலும் அவபக்தியும் இல்லாத அரசியல்வாதியும் கிடையாது, கட்சியும் கிடையாது. ரோமர்களை துரத்தி அடிக்க அல்ல, தேவாலயத்தை தூய்மைப்படுத்தவே சவுக்கை இயேசு கையில் எடுத்தார். திருச்சபைக்கு வெளியே இருப்பதை விட அதற்கு உள்ளேதான் ஊழலும் அக்கிரமமும் அதிகம். உப்பாகிய நாம் உப்புத்தன்மையை இழந்து வருகிறோம். விளக்காகிய நாம் வெளிச்சத்தை இழந்து வருகிறோம். தேவனுடைய வீட்டில்தான் நியாய தீர்ப்பு துவங்க வேண்டும். திருச்சபையோடுதான் தேவன் முதலாவது செயல்படுகிறார். அதைத்தான் வெளிப்படுத்தல் 2-3 அத்தியாயங்களில் வாசிக்கிறோம். பின்னர்தான் நாடுகளோடு அவர் இடைபடுவார். அது வெளிப்படுத்தல் 6 அத்தியாயம் முதல் தொடர்ந்து வருகிறது. சபை போக்கிற போக்கில்தான் சமுதாயம் போகும். சபை மனம் திரும்பினால் சமுதாயம் மறுமலர்ச்சியடையும். இதுதான் 2 நாளாகமும் 7:14 நமக்கு கிடைத்த வாக்குறுதி. கிறிஸ்தவத்திற்கு எதிரான கட்சியை ஆண்டவர் தமது அனந்த ஞானத்தின்படி ஆட்சியில் அமர்த்துவாரானால் அவரது வல்லமை அசாதாரணமாய் வெளிப்பட அது ஏது உண்டாக்கும். இறை மக்களை நசுக்கிய பார்வோன் ஆட்சிக்கு வந்தால் சமுத்திரம் 2 பிரியும் அற்புதம் நடக்கும். தேவாலயத்திலிருந்து பாத்திரங்களை விக்கிரக கோயிலுக்கு எடுத்து சென்ற நேபுகாத்நேச்சார் ஆட்சிக்கு வந்தால் தீயின் கொடுமையை தணிக்கும் அற்புதம் நடக்கும். உன்னத தேவனை நோக்கி ஜெபிக்க
தடை விதித்த தரியு ஆட்சிக்கு வந்தால் சிங்கங்களின் வாய்களை கட்டி போடும் அற்புதம் நடக்கும். கிறிஸ்தவ ஊழியரை துன்புறுத்திய ரோமர் ஆட்சிக்கு வந்தால் சிறைச்சாலை கதவுகள் தகர்ந்து விழும் அற்புதம் நடக்கும். துன்புறுத்தலுக்குள்ளான ஆதிச்சபை ஏறெடுத்த ஜபமே நமதாகட்டும். அதனை அப்போஸ்தலர் 4:23-31 வசனங்களில் அடங்கியுள்ளதை வாசியுங்கள். அப்பொழுது அடையாளங்களும் அற்புதங்களும் தொடரும். நற்செய்தியை இன்னும் கூடுதல் தைரியத்துடன் பிரசங்கிப்போம். அமெரிக்காவில் உள்ள கிறிஸ்தவ விசுவாசிகளில் பெரும்பாலானோர் பராக் ஒபாமா அவர்களுக்கு எதிராக ஜெபித்தனர். தேவனோ அவரை அடுத்தடுத்து இரு முறை அதிபராக்கினார். யாரை நமக்கு குடியரசு தலைவராக்க வேண்டும், யாரை பிரதமராக்க வேண்டும் என்றெல்லாம் தேவனுக்கு ஆலோசனை சொல்லும் முட்டாள்களாய் நாம் மாறிவிடக்கூடாது. தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தமது முன்னறிவின்படியும் தேவன் செயல்படட்டும். இதைத்தான் அப்போஸ்தலன் பேதுரு அப்போஸ்தலர் 2:23 வசனத்தில் குறிப்பிட்டுள்ளார். அரசியலுக்கு பின்னணியில் காணக்கூடாத சக்திகள் பல உண்டு. நாட்டின் இன்றைய நெருக்கடி ஓர் ஆன்மீக போராட்டமே. தேர்தல் வேட்பாளர் அத்தனை பேருக்காகவும் ஜெபியுங்கள். நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான வாக்காளர்களை தேவன் தொடும்படி விண்ணப்பியுங்கள். கீழ்வரும் குறிப்புகளை நினைவில் வைத்து மன்றாடுங்கள். 1. நீதி. ஊழலும் தன்னலமுமற்ற தலைவர்கள் தேவை. அவர்கள் மாய்மாலம் இல்லாது நேர்மைக்கும் உண்மைக்கும் பெயர் பெற்றிருக்க வேண்டும். அரசியலில் இதெல்லாம் சாத்தியமா என்று கேட்போம். ஆனால் நீதியானது நாட்டை உயர்த்தும். பாவமோ எந்த மக்களுக்கும் எகிழ்ச்சி என்று திருமறை அழுத்தி கூறுகிறது. வேறு வழி இல்லை. 2. மதச்சார்பின்மை. சொந்த விசுவாசத்தை பயிற்சிக்கவும் பறைசாற்றவும் மத சுதந்திரம் நமது சாசனத்தில் உண்டு. ஆனால் இவ்வுரிமை கொஞ்சம் கொஞ்சமாக வேரறுக்கப்பட்டு வருகிறது. எங்கும் சென்று எவருக்கும் நற்செய்தியை அறிவித்து அவர்களை சீடராக்கி அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து திருஉபதேசம் கொடுக்க வேண்டும் என்று இயேசு தந்த பேராணைக்கு கீழ்ப்படியாமல் அவரது அடியவராயிருப்பது சாத்தியமோ? அதே வேளையில் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள நாம் தவறியதை ஆண்டவரிடம் துக்கித்து அறிக்கையிடுவோம். 3. எளியோர்க்கு உதவி. நிலையற்ற ஆட்சியால் நாட்டின் பொருளாதாரமே பெரிதும் பாதிக்கப்படும். வறுமை கோட்டிற்கு கீழிருப்போர் பெருகிக்கொண்டே இருக்கின்றனர். அன்னாரது கூக்குரலை கேட்க எவரும் இல்லை. எளியோர்க்கு இறங்கும் அரசை கடவுள் ஆசீர்வதிப்பார். தனது வாசற்படியில் கிடைக்கும் ஏழை லாசருவுக்கு உணவளிக்க தவறியதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவரிடம் அறிக்கையிட வேண்டும். தங்கள் தெருவிலும் சுற்றத்திலும் உள்ள விதவைகளையும் அனாதைகளையும் ஆதரிக்க தவறியதை ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் ஆண்டவரிடம் அறிக்கையிட வேண்டும். தனது அலங்கார வாசலில் அலங்கோலமாய் கிடைக்கும் பிச்சைக்காரனை தூக்கி எழுப்ப தவறியதை ஒவ்வொரு திருச்சபையும் ஆண்டவரிடம் அறிக்கையிட வேண்டும். செய்ய வேண்டியதை செய்ய தவறிய பாவிகளாகிய எங்கள் மீது ஆண்டவரே கிருபையாயிரும். 4. நாட்டின் ஒருமை. தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கும் ராஜ்யம் நிலை நிற்காது என்றார் இயேசு. இன வெறியை அறவே ஒழிப்பதற்கு பதிலாக சில அரசியல்வாதிகள் அதனை கிளப்பி விடுகின்றனர். எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும், அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே அவர்களது நோக்கு. தென்னகத்திற்கும் வட மாநிலங்களுக்கும் இடையேயும் ஆரியருக்கும் திராவிடருக்கும் இடையேயும்
பகைமை வளர்ந்து கொண்டே வருகிறது. மனிதர் மீது பிரியம் என்பதே கிறிஸ்தவம் பறைசாற்றும் செய்தி. நாட்டை ஒருங்கிணைத்து நடத்தும் தலைவர்கள் தேவை. நடந்து வரும் கொலைகளும் உடற்சேதங்களும் போதாதா? 5. சமூக சீர்திருத்தங்கள். தீண்டாமை, குழந்தை திருமணம், வரதட்சணை கொடுமை, உடன்கட்டை ஏறுதல், தேவதாசி பழக்கம், மதுவினால் சீரழிவு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இவை போன்ற சமூக தீங்குகளால் நாடு பாதிக்கப்பட்டுள்ளது. சிங்கம் போல் துணிந்து இந்த அவமான பழக்கங்களை எதிர்த்து ஒழித்து மக்களை இருளிலிருந்து வெளிக்கொண்டு வரும் சீர்திருத்த தலைவர்கள் தேவை. பதவிக்கும் பணத்திற்கும் பண்பாடுகள் பலியாகிவிடக்கூடாது. நாட்டின் நலத்திற்கு இந்த 5 காரியங்களும் அடிப்படையானவை, இன்றியமையாதவை. இவை தவிர்த்து உங்களுக்கு தோன்றுபவற்றையும் ஜபக்குறிப்புகளாய் சேர்த்து தேவனுக்கு முன் மன்றாடுங்கள். கூடி உபவாசித்து ஜெபியுங்கள். சிங்காசனத்தில் இருப்பவர் நமது தேவன்தான். தேர்தல் ஆணையர் மற்றும் அனைத்து தேர்தல் அதிகாரிகளுக்காய் ஜெபியுங்கள். வாக்கு சாவடிகளில் முறைகேடுகள் நடக்காதிருக்க வேண்டுங்கள். அனைத்தும் நியாயமாய் நடக்க வேண்டும். ஜெபித்தால் மட்டும் போதாது, செயலில்லா விசுவாசம் செத்தது. ஒவ்வொரு கட்சியின் தேர்தல் அறிக்கையையும் கவனித்து படியுங்கள். அனுபவமும் முதிர்ச்சியும் உள்ளோரோடு கலந்துரையாடுங்கள். வாக்குவாதம் வேண்டாம். பொறுப்பற்ற அரசியல்வாதிகள் அள்ளி வீசும் தேர்தல் வாக்குறுதிகளை அப்படியே நம்பிவிடாதீர்கள். உரிமையும் பொறுப்பும் நிறைந்த தனிநபர் நீங்கள். சிந்தியுங்கள், ஜெபியுங்கள், வாக்களியுங்கள். யாருக்கு வாக்களித்தீர்கள் என்று எவரிடமும் சொல்லாதிருங்கள். தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததும் அது நீங்கள் விரும்பியபடி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேவன் தமது பாணியிலேயே நமது ஜபங்களுக்கெல்லாம் பதிலளித்து விட்டார் என்று அவரை துதியுங்கள். இதைத்தான் ரோமர் 13 அத்தியாயம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ்ந்திட தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து தலைவர்களுக்காகவும் தவறாது ஜெபிக்க துவங்குங்கள். எக்காலத்திற்கும் பொருந்தும் அப்போஸ்தலன் பேதுருவின் அறிவுரையோடு இச்செய்தியை நிறைவு செய்கிறேன். இதைத்தான் 1 பேதுரு 2:17 வாசிக்கிறோம். எல்லாரையும் மதித்து நடந்திடுங்கள். சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்துங்கள். கடவுளிடம் பயபக்தியாயிருங்கள். அரசருக்கு மதிப்பு கொடுங்கள். ஜெய்ஹிந்த்.